நான் லைஃப்ல காலேஜ்க்கே போகல, அதனால ஒரு எந்த காலேஜ் கூப்பிட்டாலும் ஐ கெட் சோ எக்ஸைட்டட் டு சீ தி ஃபியூச்சர் ஆஃப் இந்தியா. தி ஃபியூச்சர் ஆஃப் இந்தியா ஸ்டாண்டிங் ஹியர். யூ ஆர் கோயிங் டு பில்ட் தி ஃபியூச்சர் ஆஃப் இந்தியா. தேங்க் யூ. சோ அனதர் திங் விக்ரம், ஐ விஷ் ஐ ஹேட் யுவர் கரேஜ். உங்க கேரக்டர் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி நான் ஒரு நடவு தமாஷ் பண்ணிருக்கேன், பாத்துங்க கத்திலாம் எடுத்தேன். நீங்க பாட்டு பாருங்க, நான் கத்தி எடுத்துட்டேன். நீங்க சொன்னீங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டி எடுத்துட்டு வந்துடும் சார். உடனே ஒரே ஒரு டயலாக் சொல்லுங்க, அப்புறம் உங்கள்ட்ட கேட்போம் சார். கத்தி பிடிக்கிறது அழகா இருக்கா? ஓகே, இப்பன்னு பார்த்து எடுத்துட்டு வரா முட்டை சார். மீம் மெட்டீரியல் கொடுக்கலாம் பார்த்தனாலதான் பண்ணேன். சார், இப்போ எல்லா விதமான விஷயங்களும் நாங்க கொண்டாடிட்டு இருக்கோம். PS2-ஓட பேக்ரவுண்ட் ஸ்கோர் எவ்வளோ ஸ்பெஷலாக வந்திருக்கு அப்படின்ற விஷயம் நீங்கள் சொல்லணும் சார். ஏன்னா அதுக்கப்புறம் அதை தான் நாங்கள் தொடர்ந்து கேட்க போகிறோம், வைப் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் சொன்னீங்கன்னா வில் பி வெரி ஹாப்பி சார். ஸோ PS2 பேக்ரவுண்ட் ஸ்கோர் அது மாதிரி ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிட்டோம். கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கி ஒரு 4-5 ப்ராசஸ். அதை ஃபஸ்ட்டு ஒன்று பண்ணுவோம், அப்புறம் எனக்கே அது பிடிக்கலன்னு சொல்லுவோம், அப்புறம் எல்லாம் மனுஷருக்கு பிடிக்காது, திருப்பி வேறு ஒன்று பண்ணுவோம், வேறு ஒன்று பண்ணுவோம். அதெல்லாம் முடித்து கொஞ்சம் பாலியில் ஒர்க் பண்ணோம், கொஞ்சம் லண்டனில் ஒர்க் பண்ணோம், கொஞ்சம் துபாயில் ஒர்க் பண்ணோம், அப்புறம் கொஞ்சம் சென்னையில் ஒர்க் பண்ணோம், பாம்பேயில் ஒர்க் பண்ணோம். ஸோ இதெல்லாம் இந்த கலெக்ஷன் ஆஃப் ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் PS2 பேக்ரவுண்ட் ஸ்கோர். சார், இப்போ பாடல் கேட்குறோம், என்ஜாய் பண்ணுறோம், வைப் பண்ணுறோம் சார். இந்த பொன்னியின் செல்வம் அப்படின்ற ஆல்பம் ரஹ்மான் சாருக்கு எவ்வளோ ஸ்பெஷல்? ஏன்னா இவ்வளோ பிடித்த ஸ்டார் இருக்காங்க, மணி சார் இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க, அதையும் தாண்டி நான் ஆந்தம்னு ஒன்று பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னது எங்களுக்கு பயங்கர ஹாப்பி சார். உங்களுக்கு இது எவ்வளோ ஸ்பெஷல் அண்ட் ஆந்தம்க்கான காரணம் சார்? ஆந்தம்னு சொல்லி பண்ணல ஆக்சுவலாக. மணி சார் சொன்னார் இங்கே இதில் மெயின்லி லவ் சாங்ஸ் அண்ட் சாஃப்ட் சாங் தான் இருக்குது, ஒரு டிரைவிங் சாங் இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொன்னார். ஸோ நான் நினச்சேன் ஒரு ஹிந்திலையும் அது அப்ளிக்கலாமல் ஹிந்தியில் முதல் பண்ணோம், குர்ஜார் சாரோட லிரிக், அப்புறம் அரிஜித் சிங் பண்ணார் அது. ஸோ ஸோ தமிழ் வெர்ஷனுக்கு வந்து நீ பாடு அப்படின்னாரு, சரி ஓகேன்னு சொன்னேன். ஸோ அதனால தமிழ் வெர்ஷன் பண்ணேன். சூப்பர் சார். ஸோ அதை நாங்கள் இங்கே கேட்க போகிறோம், என்ஜாய் பண்ண போகிறோம் அப்படின்னு தெரியும். பாட்டு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு சார். அதையும் தாண்டி எவ்வளோ ஹீரோஸ் உங்க இசையில மாசா காமிச்சிருக்கீங்க. ஆனா உங்களை மாசா ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்படி பாக்குறோம், கத்தி எடுக்கிறீங்க, நெருப்பு பறக்குது. இவங்களோட இன்ஸ்பிரேஷன் எல்லாம் உங்களை பார்த்து 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 ஒவ்வொரு ஃப்ரேமும் அப்படியே ஆயிட்டேன் நான். அதே அதே ஃபீல்ல வந்துருக்கு சார். சீரியஸா பயங்கர மாசா இருந்தது. இந்த பாட்டை கண்டிப்பா நாங்கள் கேட்டுருப்போம், என்ஜாய் பண்ணிருப்போம். ஏன் அவ்வளவு பிளஸ்டா ஃபீல் பண்றோம்னா, உங்க கூட நின்று அதுவும் இத்தனை பேரோட சேர்ந்து கேட்கறது இருக்க சந்தோஷம், அதுல இருக்க ஆனந்தம் கண்டிப்பா கிடைக்காது. தேங்க்யூ. அதுல பொற்காலம் அப்படின்னு சொல்லிட்டு அழகான ஒரு வார்த்தை வந்தது. உங்கள் இசை இருக்கும் எல்லா நேரமும் எல்லா காலமும் எங்களுக்கு பொற்காலம் தான். வி லவ் யூ சோ மச் ராமா சார். தேங்க்யூ. தேங்க்யூ ஷாத், தேங்க்யூ சிவா, தேங்க்யூ மணி சார், தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. சார், இப்போ நம்ம டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே மேடை கூப்பிடலாம் சார். பியூட்டிஃபுல் போட்டோ ஆப். ஸோ அத்தனை பேரும் ஜெயராம் சார், கார்த்தினா, விக்ரம் சார், த்ரிஷா மேம், ஐஸ்வர்யா மேம் அண்ட் சிவா சார், இந்த பாடலுக்கு அழகான வரிகள் கொடுத்துருக்கீங்க. இப்பயா நிறைய பேர் நிறைய உங்களை பற்றி சொல்லியிருக்காங்க. சிவானந்த் சாருக்கும் ஒரு பெரிய கயத்திலோட அவரையும் மேடைக்கு அழைக்கிறோம். என் டீம்